கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64:6. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய பக்தனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார் என்றால், நாங்கள் எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது. நீதி, எத்தனையோ நீதி செய்கிறதாக நாம் நினைத்து கொள்கிறோம். மனிதர்களாகிய நாம் என்ன நினைக்கிறோம், நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், அவர்களுக்கு உடை கொடுத்தேன், இவர்களுக்கு உதவி செய்தேன், அவர்களுக்கு பணம் கொடுத்தேன். இவ்விதமாக நாம் செய்த உதவிகளை நாம் ஒரு பெரிய நீதியைப் போல நாம் நினைத்து கொண்டு, நாம் இவ்விதமாக நீதிகளை நான் செய்தபடினாலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே எனக்கு நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாதாடுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள், நாம் ஏதாவது மக்களுக்கு உதவி செய்துவிட்டால் உடனே அங்கே நமக்கு மோட்சம் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள், உலகெங்கும் போய் அந்த தேவனை தேடுகிறார்கள். யார் உண்மையான கடவுள், அந்த கடவுள் எங்கு இருக்கிறார், அவரிடத்தில் நாம் எப்படி செல்ல முடியும், அவரிடத்தில் நாம் எப்படி பேச முடியும், அவரிடத்தில் போய் பேசுவதற்கு நமக்கு எந்த வழி என்பதாக அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தமிழ் பக்தன் கூட பாடுகிறார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாற்களும் கடந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறைந்த கோடியே என்பதாக பாடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அங்கே வடக்கு தேசங்களிலே இருக்கிறவர்கள் தெற்கு தேசத்திற்கு ஓடுகிறார்கள், கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா? தெற்கு தேசங்களிலே இருக்கக்கூடியவர்கள் வடக்கு தேசங்களுக்கு ஓடுகிறார்கள், கிழக்கு தேசத்தில் இருக்கிறவர்கள் மேற்கு தேசங்களுக்கு ஓடுகிறார்கள், மேற்கு தேசங்களில் இருக்கிறவர்கள் கிழக்கு தேசங்களுக்கு ஓடுகிறார். இவ்விதமாக ஓடி 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 அந்த தேவனை காண முடியுமா, அந்த கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா, அவரிடத்தில் நாம் பாவம் மன்னிப்பு தர முடியுமா, நாம் செய்த பாவங்களுக்கு கர்மத்திற்கு அங்கே நிவர்த்தி உண்டா என்று சொல்லி, பாவ நிவர்த்தி உண்டா என்று சொல்லி அங்கு தேடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் என்னதான் நீதி செய்தாலும் அங்கே நாம் பார்க்கும்போது நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை. நாம் என்னதான் தான தர்மம் பண்ணியிருந்தாலும், 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருந்தாலும், துணிமணி கொடுத்திருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக அவைகளெல்லாம் கந்தைகளாக இருக்கிறது. சாதாரண கந்தைகள் அல்ல, அழுக்கான கந்தை. கந்தை துணி என்றால் சுக்கல் நூறாக கிழிந்த துணி, சுக்கல் நூறாக கிழிந்த துணி தான் கந்தை துணி. அந்த கந்தை துணியை விட மிகவும் அழுக்கான கந்தை துணிகளாக இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய நற்கிரிகளினாலே நாம் நிச்சயமாக நாம் மோட்சத்திற்கு செல்ல முடியாது என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய நற்கிரிகளினால் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன கூறுகிறார், அதோடு மாத்திரமல்ல, அழுக்கான கந்தைகள் போல் இருக்கிறது மாத்திரமல்ல, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு காற்று வரட்டு பாருங்கள், மரத்திலிருந்து இலைகளெல்லாம் உழுகுது, எல்லா இலைகளும் டப்பு 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 டப்புன்னு கீழே உழுகுது. அதே போல் மனிதர்களாகிய நாம் இலைகளைப் போல உதிர்கிறோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். மனிதர்களாகிய நாமும் கூட இந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய புகழ்ச்சி பெற்றவர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பலவான்கள் எல்லாம் திடீர் திடீரென்று நோயினாலே, தொற்று நோயினாலே மறுத்து போவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம், கேட்கிறோம். இதைத்தான் அங்கே தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், இலைகளைப் போல உதிர்கிறோம்.
நாம் செய்த நற்கிரிகைகள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இலைகளைப் போல நாம் தற்போது மனிதர்களாகி நாம் உதிர்ந்து கொண்டிருக்கிறோம், செத்து கொண்டிருக்கிறோம், மறுத்து கொண்டிருக்கிறோம், மண்ணுக்கு போய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் மறுத்து விட்டார்கள் சமய நாட்களில். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம் கிரிகை நம்மை ரட்சிக்காது. நம் கிரிகை, நம்முடைய நற்கிரிகை, நாம் செய்யக்கூடிய நல்ல கிரிகைகள் நம்மை மீட்காது, பாவ மன்னிப்பை தராது என்பதாக பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, கடைசியாக என்ன சொல்கிறார், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகுது. இந்த கையில் அக்கிரமம் பண்ணிட்டு இந்த கையில் நல்லது பண்ண ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவமும் பண்ணிட்டு நீ வந்து அதுக்கு மனம் திரும்பி ஆண்டவரில் பாவம் மன்னிப்பு கேளாத படிக்கு நீ காசு பணம் கொடுத்தால் அதற்காக லஞ்சம் வாங்கக்கூடிய கடவுள் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லஞ்சம் வாங்கக்கூடிய இல்லை. பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீ எவ்வளோ பொன் பொருள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தா கூட அது அவருக்கு தேவை கிடையாது. ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பூமியும் எல்லா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவருது. நீ கொடுத்து அவர் ஒன்றும் பொழைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய தெய்வம் அல்ல. நீ பகலெல்லாம் பாவம் பண்ணிவிட்டு இரவெல்லாம் போய் ஆண்டவரே நான் இந்த நன்மை பண்ணியிருக்கேன் அந்த நன்மை பண்ணியிருக்கேன் என்று சொன்னாலெல்லாம் பாவம் மன்னிப்பு ஏற்படாது. உண்மையாக நீ உன் பாவத்திற்கு நீ மனம் திரும்பி, நீ செய்த பாவங்களுக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாத செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னியோ என்று சொல்லி நாம் நேரடியாக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது தான் நமக்கு உண்மையான பாவம் மன்னிப்பும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பும், பாவம் மன்னிப்பின் நிச்சயம், நம் பாவம் மன்னிப்பு அடைந்துவிட்டேன் அந்த நிச்சயம் நம் உள்ளத்தில் வரும். ஆகவே பாவம் மன்னிப்பின் நிச்சயமும் நமக்கு கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே தான் ஐசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகுதான். காற்று அடிச்சுட்டு போகுது பாருங்கள், காற்று வந்துச்சுன்னா எவ்வளோ மரங்கள் சாய்கிறது, எவ்வளோ விமானங்கள் சாய்கிறது, எவ்வளோ பேர் மறிக்கிறார்கள், எவ்வளவு கூரைகள் அப்படியே பீத்து கொண்டு போகிறது. அவ்விதமாக காற்றை போல அடித்து கொண்டு போகிறோம் என்கிற சொல்கிறார். காற்று அடித்து கொண்டு போக போல நாங்கள் அடித்து கொண்டு போகிறோம். எங்கே, எதில் என்று பார்க்கும்போது அக்கிரமங்கள், நாம் செய்யக்கூட அக்கிரமங்கள் நம்மை காற்றை போல ஆண்டவரிடமிருந்து தூரமாக அடித்து கொண்டு போகுது. நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும்னா அதே சமயத்தில் அக்கிரமம் பண்ணும்போது அக்கிரமாக ஆண்டவர் விட்டு தூரமாக நம்மை அடித்து கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே நாம் செய்த நற்கிரிகைகள் நம்மை ரட்சிக்காது, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்காது. அவைகளெல்லாம் மழுக்கான கந்தையைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இலைகளைப் போல நாம் மறிக்கக்கூடிய நேரம் வருகிறது. எத்தனையோ பேருக்கு வந்து மறித்து போய்விட்டார்கள். இப்போது உயிரோடு இருக்கிற நாம் எந்த நிமிஷத்தில் நமக்கு மரணம் என்று யாருக்கு சொல்ல முடியும்? இன்று இருக்கிற நாம் நாளைக்கு இதே நேரத்தில் இங்கே உலகத்தில் உயிரோடு இருப்போம் என்று யாராவது நிச்சயமாக சொல்ல முடியுமா? எந்த நிமிஷத்திலேயும் யாருக்கும் எதுவும் நேரிடலாம். மனிதனுக்கு மரணம் எந்த நிமிடத்திலும் வரும், அது எந்த ரூபத்திலும் வரும். வியாதி மூலமாக வரும், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக வரும், அல்லது ஹார்ட் அட்டாக், எதிர்பாராத ஹார்ட் அட்டாக் மூலமாக வரும். உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு. எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. 10 படுக்கும், 20 இடுக்கும், 30 முழுக்கும், 40 நடுக்கும், 50 ஆட்டம், 60 ஓட்டம். என்ன பழமொழி? தத்தகாப்பத்துக்கார் 4, தானே நடந்தால் 2, உச்சி பழுத்தா 3, ஊருக்கு போகையில் 10. பிரியமானவர்களே, என்ன அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை காற்றை போல ஆண்டவரிடமிருந்து தூரமாக அடித்து கொண்டு போகிறது. ஆற்றுல வெள்ளம் வரும்போது 6 அடிச்சுட்டு போயிடும். ஆற்றுல வெள்ளம் வரும்போது 6 அடிச்சுட்டு போயிடும். இழுத்தா கூட நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அங்கே நம்ம எழுத்து நீச்சல் போட்டாலும் வராது, அதை இழுத்துட்டே போயிடும். பிரியமான சகோதரனே, சகோதரி, அதே போல் நம்முடைய அக்கிரமங்கள்
ஒரு புறம் இருக்க நாம் நற்கரிகள் செய்யும்போது அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக எடுபடாது. ஆண்டவர் லஞ்சம் வாங்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. ஆண்டவருக்கு நீ எவ்வளோ பணம் கொடுத்தால் என்னை காப்பாற்றுவார்னு நினைக்காது. அதே பணத்தை நீ மற்ற ஏழைகள் கஷ்டப்படுகளுக்கு, நோயாளிகளுக்கு, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகளுக்கு, குழந்தைகளுக்கு, கஷ்டப்படுகிற பால் இல்லாமல் கஷ்டப்படுகிற குழந்தைகளுக்கு நீ கொடு. அதன் மூலம் ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் மனம் இறங்குவார். உண்மை அது. பிரியமான சகோதரன் சகோதரியே, அதே காரணம் காட்டி நீ பாவம் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ மனம் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்தை மன்னி சாமி, நான் இனிமேல் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும், இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள் என்று சொல்லி நீ இருக்கும்போது அப்போதும் ஆண்டவருக்கு இலவசமாக பாவம் மன்னிப்பு நிச்சயமாக கொடுப்பார் என்பதாக பார்க்கிறோம். ஆகவே பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இலவசமான பாவம் மன்னிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் செய்த நற்கரிகளை நம்பி நாம் பாவம் மன்னிப்புக்காக போராட முடியாது. நாம் மரத்தில் உள்ள இலைகளைப் போல உதிர்கிறோம். இனி எந்த நிமிடத்தில் நாம் மறுத்து போகலாம்? மறுத்து போகக்கூடிய நேரம் வரும். இப்போது தான் மரணம் வரும் என்று சொல்லவே முடியாது. அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய நாம் பாவங்கள் செய்வோம் வகையில் உலகத்தில் ஆண்டவரிடமிருந்து தூரமாக அது நம்மை வெள்ளத்தைப் போல காற்றைப் போல அடித்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அப்படிமா, ஆகவே இந்த நாளில் நீ மனம் திரும்பு. இந்த கடைசி நாட்களில் நீ மனம் திரும்பு. நான் கடைசி வயசான காலத்தில் தாங்க கடவுளை தேடுவாங்க. நான் வாலிபன், நான் உலகத்தையெல்லாம் பார்க்கணும், உலகத்தையெல்லாம் அனுபவிக்கணும் என்று நினைக்காதே என்று சொல்லாதே. மரணம் எப்போது வேணாலும் வரும் மனுஷனுக்கு. பிரியமான என் சகோதரனை சகோதரிய, வயசான பிற்பாடு தான் நம்ம மறிப்போம் என்று அது ஒன்றும் நியதி கிடையாது, சட்டம் கிடையாது. எந்த நிமிடமும் மரணம் வரும். யாருக்கு வேணாலும் வரும். குழந்தைக்கு கூட வரும், வாலிபனுக்கு கூட வரும். வயசானவங்க தான் வரணும்னு அவசியம் இல்லை. வயதான பிற்பாடு தான் கடவுளை தேட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். வேதம் அதுதான் கூறு, இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். இன்றைக்கே நீ நாளைக்கு உயிரோடுப்பேன்ட்டு சொல்ல முடியாதுன்னு வேதம் கூறுகிறது. பிள்ளை போல போய்க்கிறான், காற்று அதன் மேல் பட்டவுடன் அது இல்லாமல் போய்ட்டு. புல் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லைங்க. மனுஷனுடைய லைஃப் அதே மாதிரி தான். எவ்வளவுதான் பணம் இருக்கட்டும், எவ்வளவுதான் பட்டம் படிப்பு இருக்கட்டும், எவ்வளவுதான் ஆள் பலம் இருக்கட்டும், எவ்வளவுதான் அரசியல் பலம் இருக்கட்டும், எவ்வளவுதான் பணம் பொருள் வயிறை நகை இருக்கட்டும், சொத்து சுகம் இருக்கட்டும், ஆண்டவர் சமூகத்துக்கு போக எதுவும் இல்லை. யாரும் எந்த மனுஷனும் எதையும் கொண்டு போனது கிடையாது. பிரியமான சகோதரனை சகோதரி, இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரே ஒரு கிருபாதார பலி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாளிலே நீ மனம் திரும்பு. ஆண்டவர் ரெண்டிலே வா. ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக நீ ஜீவி. கடவுள் உன்னையும் உன் மனைவி குழந்தைகளையும் பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோமாக. எங்களுடைய கிருபாதார பலியாகிய எங்களுடைய பாவங்களுக்காக பலியிடப்பட்ட ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சாமி ஆண்டவரே, நீரே எங்களுடைய கிருபாதார பலி. ஆண்டவரே, எங்களுடைய நற்கிரிகைகள், எங்களுடைய நீதியின் கிரியைகள் எல்லாம் உம்முடைய பார்வைக்கு அழுக்கான கந்தைகளைப் போல இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அக்கிரமங்களை விட்டு நாங்கள் நீங்கி உமதண்டையிலே நாங்கள் வர ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களை அடித்து கொண்டு போகிறது, காற்றை போல அடித்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுடைய நற்கிரியைகளை நம்பி பாவம் மன்னிப்பு அதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து ஏமாந்து போகாதபடிக்கு அவர்களோடு பேசி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்ற வசனத்திற்கிணங்க ஆண்டவரே. அவர்கள் முதண்டையிலே இந்த நாளிலே உண்மையாகவே மனம் திரும்பி முதலிடத்தில் முதண்டையிலே வந்து தாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்று, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று, அவர்கள் உமக்காக உமது நாம மகிமைக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்க கிருபை செய்யும். ஆண்டவரே உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக
நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி rao.jaisingh@yahoo.com rjvjayasingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 Harrington Road, செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.